ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அருண் பிரகாஷுடைய இயக்கத்தில் நந்தா பிரசன்னாவுடைய நடிப்பில் ஒரு தமிழ் க்ரைம் த்ரில்லர் வெப்சீரீஸாக இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற இரு துருவம் சீசன் 2 வெப்சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இறுதியாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். முதல்ல இந்த சீரீஸுடைய கதை என்ன அப்படின்னு லைட்டாக இங்கே பார்த்துடலாம். இது இரு துருவம் சீசன் 1 ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் விமர்சனம் பண்ண ஒரு வீடியோ தான். வேணால் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், பார்க்கணும்னா அதையும் பாருங்கள், அந்த விமர்சன லிங்கை. இப்போ அந்த சீசன் 1 சீக்வல் தான் இந்த சீசன் 2. ஸோ அந்த கதை அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. கதாநாயகன் தன்னுடைய மனைவி ஒரு வருஷம் ஆச்சு காணாமல் போய், இப்போ வரைக்கும் கண்டிப்பாக எங்கேயாவது உயிரோடு தான் அவள் இருப்பாள், கண்டிப்பாக கிடப்பா அப்படின்னு தான் மனைவி எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இன்னும் அதே மாதிரி கொஞ்சம் மனசு விதும்பி போய் தான் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. இந்த தருணத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸே யாரோ ஒரு மர்ம நபர்னால் அடுத்தடுத்து படுகொலை செய்யப்படுறாங்க. ஏங்க, இப்படி எவனோ ஒருத்தன் கழுத்தை அறுத்து கடைசியாக கார் டிக்கியில் பின்னாடி போட்டு போயிடுறான், ஆனால் அந்த மர்ம நபர் யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி, இப்போ போலீஸாக இருக்கக்கூடிய லிங்கா அவர் களத்தில் இறங்கி, திலக்குன்னு ஒரு கதாபாத்திரம், அவர் கடைசியாக களத்தில் இறங்கி எப்படியாவது இந்த கேஸை நம்மளாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவர் சுற்றுனா அடுத்தடுத்த கொலைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் இதில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த வெப்சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த வெப்சீரீஸை பொறுத்தளவுக்கு முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், மொத்த விமர்சனமும் கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் எந்த கால வேணாலும் எடுத்துக்கோங்க, ரைட்டா? நீங்கள் ஆகோன்னு சொல்லிட்டீங்க, ஓகோன்னு சொல்லிட்டீங்கன்னு நான் எப்பயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி தான் போவோம் நம்ம. அதனால் மொத்தமாக கேட்டுட்டு எந்த சமாச்சாரமாக இருந்தாலும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சீரீஸை பொறுத்தளவுக்கு முதல்ல க்ரைம் த்ரில்லரு, இல்லை க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர், இல்லை க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், இந்த மாதிரி படங்களோ வெப்சீரீஸோ அந்த மாதிரி விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான் இது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அடுத்தடுத்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு குற்றவாளி யாருன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு, ஒரு கிடைக்கிற விஷயங்களை வச்சு எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை தாண்டி இன்னமும் கொலைகள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு ஆளாக இருப்பேன் அப்படின்னு போலீஸே சுத்த விட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு கொலைகாரன். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா அந்த கதைக்களம் அப்படிங்கும்போது இந்த க்ரைம் த்ரில்லர் ரூம்பியலுக்கு நிச்சயமாக பிடிக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. இன்னொரு பக்கம் ரோல்ஸ், குறிப்பாக ஒரு 5-6 கதாபாத்திரங்கள், அது எல்லாத்தையும், நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது பட் இருந்தாலும் பேர் சொல்லக்கூடிய அளவில் ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோடு இருக்குது. இந்த 10 எபிசோடுமே அங்கங்கே எப்படி பார்த்தாலும் எல்லா எபிசோட்லையும் தலைகாட்டக்கூடிய நல்லா எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் இருக்குது. அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு 5-6 கதாபாத்திரங்கள், அதுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டு இவங்க காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முதல்ல நந்தாவை எடுத்துக்கோங்க. நந்தாவை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வர நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறோம் இப்போ. ஆனாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தன் மனைவி இன்னும் உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் என்ன தான் அவர் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தெரிஞ்சால் கூட அவருக்கு அந்த வலி, அந்த வேதனை அவருடைய கண்ணிலேயே தெரியும் கடைசி வரைக்கும். அது ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி பிரசன்னாவை பொறுத்தளவுக்கு அவர் 5-ஆவது படத்தில் ஒரு சின்ன பாடி மானரிசம் ஒன்று பண்ணுவாப்பில், அவர் வில்லத்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த சமாச்சாரத்தை பண்ணுவாப்பில. அதே மாதிரியே இந்த வெப்சீரீஸ்லேயுமே கூட, இப்போ என்ன சார், நான் யூடியூப்பில் ஸ்பீக்கராக இருக்கேன், என்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோ வேணால் காமிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அப்படி அந்த கழுத்தை அப்படி பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிப்பாப்பில் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல தேர்ந்த நடிகர், சூப்பராகவே பண்ணியிருக்காரு பிரசன்னா இதில். அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருக்குது அவருடைய பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லிங்காவை எடுத்துக்கங்களேன், அயலி ஆகட்டும், இந்த வெப்சீரீஸ்லேயுமே ஆகட்டும், அடுத்தடுத்து நல்லா வளர்ந்து வர்ற ஒரு நடிகராக ரொம்ப சூப்பராகவே பண்ணுறாரு அவர். அவர் கூடையே அப்துல், ஹீரோ கூடையே வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம், நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அவரும் அப்துல் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. கடைசியாக ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸ், ஒன்று சாய் பிரியங்கா ரூத்து, இன்னொன்று அபிராமி வெங்கடாச்சலம். இவங்க ரெண்டு பேரும் அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு பண்ணணுமோ அவங்களும் நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இது போக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ராஜேஷ், ஜீவா, ரவின், எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரங்கள் எடுத்த ஆர்டிஸ்ட் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் சைடில் எனக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ராஜா பக்தவச்சலம் அவர் தான் சினிமோட்டோகிராஃபரு, எனக்கு அவருடைய ஒர்க் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா டேலைட் சீக்வன்ஸ் இருக்குது பட் நைட் சீக்வன்ஸு, அதுக்கான லைட்டிங்கு, அதுவும் இன்டீரியர் ஷார்ட்ஸ் வேறு மாதிரி, எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் வேறு மாதிரி, ரொம்ப அழகாகவே பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அவர். இந்த வெப்சீரீஸுக்கு ஒரு க்ரைம் த்ரில்லர் எந்த மாதிரி ஒரு மூடை செட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருந்தார் அவர். அதுவும் குறிப்பாக ஏங்க அந்த வெள்ளை கலர் கார் ஒன்று நிற்கிதுங்க போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுனாவே, ரைட்டு,
அவ்வளோதான், சேகருக்கு சங்கு தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. அந்த மாதிரி அவர் வச்ச ஷார்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு இம்பாக்டை டெஃபினட்டாக நமக்குள்ளே கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இது எல்லாமே போக இந்த கதையில் ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு எந்தெந்த விஷயங்கள் இருக்கணுமோ அதன்படி கரெக்டாக அந்தந்த இதை ப்ராப்பராகவே ரைட்டிங்கில் பல இடங்களில் கொண்டு வந்திருக்காங்க. ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனால் எங்கேயுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சில இடங்கள் ரொம்ப பரபரப்பாகவே ரொம்ப சூப்பராகவே நகர்த்தியிருக்காங்க இவங்க. சரி, என்ன தாங்க பிரச்சனை இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. முதல்ல இது கிட்டத்தட்ட 10 எபிசோடுக்கு இருக்குது. நீங்கள் இன்னன் டவுட் ஆவரேஜாக ஒரு 30 நிமிஷம் ஒரு எபிசோடு அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு 5 மணி நேரம் மினிமம் ஆகும் இந்த வெப்சீரிஸு பார்த்து முடிக்கிறதுக்கு. ஆனால் 5 மணி நேரத்துக்கெல்லாம் உண்மையாக இங்கே ஸ்டஃப்பு பெருசாக கிடையாது. இதெல்லாம் மேக்சிமம் 7வது எபிசோடுக்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸு. ஆனால் 10 எபிசோடுக்கு இவங்க எழுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஒரு எபிசோட்லேயுமே இந்த எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற கதையாக, நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸு, ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அதை நம்மளே இறங்கி தள்ளி தான் போய் அந்த மொமெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு டெட் ஸ்லோவாகத்தான் பல எபிசோட்ஸு உள்ள போது. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 6வது எபிசோடு 7வது எபிசோடு நெருங்கும் போதெல்லாம் யார் அந்த கில்லர் அப்படிங்கிறத இவங்க ரிவீலும் பண்ணிடுறாங்க. இதன் காரணமாகவே இந்த முதல் 6-7 எபிசோடுக்குள்ளே யாராக இருக்குங்க, அப்போ இவர் கிடையாதுன்னா போய் ஏதோ சம்பவம் நடக்குதில்லை, இவர் தானே சந்தேகப்படுறாங்க, ஆனால் அவர் தான் கிடையாதுன்னு கிளியராக தெரியுது, அப்போ யாராக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிற அந்த விஷயத்தில் இருந்து இவர் தான் கில்லர்னு காமிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கேட்டன் மவுஸ் கேமாகவே மாறிப்போகுது. ஹீரோ எப்படி இப்போ அவரை கார்னர் பண்ண போகிறாப்புல பார்த்துருவோம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஆனாலும் கொஞ்சம் சலிப்பு தட்டி தான் போயிடுது இந்த லென்த்து அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்னாலேயே இந்த விஷயம். இன்னொரு பக்கம் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். உதாரணத்துக்கு லிங்கா முதல் தடவை எதுக்காக பிரசன்னா கிட்டே போகிறார், நான் உங்ககிட்ட தாங்க வந்து கன்சல்ட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கடைசி வரைக்கும் நான் எடுத்தாலே கன்சல்டேஷன் உங்ககிட்ட மட்டும் தாங்க எடுப்பேன் அப்படிங்கிறது எதுக்காக திருப்பி திருப்பி போகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏதோ ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இந்த மாதிரி இன்னமும் ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது, ஆனால் அதை நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில ஸ்பாயிலர் உங்களுக்கு இங்கே வந்துடும், அப்புறம் பார்க்கும்போது பெருசாக சுவாரஸ்யம் இருக்காது, அதனால் அதை நான் இங்கே சொல்லலை. இது எல்லாம் தாண்டி மியூசிக் டைரக்டரான ருத்ரவேலுடைய ஒர்க்கு உள்ள எபிசோட்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா தேவையான விஷயங்களை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் எப்பயுமே இந்த வெப்சீரிஸ்னு ஒரு பஞ்சாயத்து வரும்போது நம்ம ஒரு ஒரு விமர்சனையும் சொன்னது உண்டு, எப்பயுமே இந்த டைட்டில் ட்ராக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெப்சீரிஸுக்கு மட்டும். ஏன்னா அதில் ஒரு 10 எபிசோடு இருக்கும், 8 எபிசோடு இருக்கும், ஒரு ஒரு எபிசோடும் முடிஞ்சு அடுத்த எபிசோடுக்கு போகும்போது அந்த டைட்டில் ட்ராக் தான் பொதுவாகவே செம்ம சூப்பராக இருக்கும். அதுதான் நமக்கு ஓகேங்க இந்த வட்டம் இதில் என்ன நடக்க போதோ அடுத்து அங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். பட் இந்த டைட்டில் ட்ராக்கு அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. சரி சீக்கிரம் டைட்டில் ட்ராக் போட்டோம் அடுத்து கதைக்குள்ளே போவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த டைட்டில் ட்ராக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது, பட் வெப்சீரிஸுக்கு அது ரொம்ப முக்கியம். மக்களே, மொத்தமாக இந்த இரு துருவம் சீசன் 2 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு சுவாரஸ்யமான எலமெண்ட்ஸ் அங்கங்கே இருந்தால் கூட மொத்தமாக இந்த டியூரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ரன் டைமை பார்க்கும்போது ஏங்க இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாங்க, எதுக்கு இவ்வளவு தூரம் வளவள குளவலன்னு இழுத்தடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு போகுது. இது நம்மளுடைய ஒப்பீனியன், இதுக்கப்புறம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுடைய கால் தான். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இது குழந்தைகளுக்கு தேவையே இல்லாத ஒரு வெப்சீரிஸு, மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்காக மட்டும் எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸு. அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் மெச்சூர்ட் அடல்ட்டாக இருந்தால் மட்டும் இந்த வெப்சீரிஸை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். இந்த வெப்சீரிஸுக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6/10. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.